எல்லாம் அல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவரை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புனித வேளையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சில பாடங்களை படித்து தருகிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி வரைக்கும் நாம் மீட்டி மீட்டி படிப்பதற்காக வேண்டி இப்படியான அவைகளை அல்லாஹ் நமக்கு அருளாக தந்திருக்கிறார். இப்படியான நேரங்களை நாம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்காவிட்டால் நம்முடைய ஈமான் காய் பறந்து போய்விடும், நாம் காணாமல் போய்விடுவோம். நம்மளை எல்லாம் உட்கார வைத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறைவனை சிந்திப்பதற்காக வேண்டி சில நிமிடங்களை சில பொழுதுகளை நமக்கு தந்திருக்கிறார். இதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள். அந்த வகையிலே அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று நம்மில் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். ஒமிரன் நாசி மைய கூலும் ரப்பனா, அதாவது மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் நம்பவே இல்லை. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பியதாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் நம்பவே இல்லை. யுஹாதிஉன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள், அவர்களே அவர்களை ஏமாத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் உணரப்போவதில்லை என்கிறான் அல்லாஹ். அன்பிக்கினி அவர்களே, அப்படி என்றால் மனிதர்களில் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்றால், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னவர்களில் ஒரு பெரும் பகுதி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நம்பியதாக, ஆனால் அவர்கள் நம்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். காலத்தில் ஆராபு ஆமன்னா சூரா குஜராத் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம் கிராமவாசிகள் வருகிறார்கள். இஸ்லாம் இப்பொழுது இஸ்லாமிய, அதாவது மேல கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் தன்னுடைய செல்வாக்கை அந்த மக்கள் மன்றத்திலே செலுத்துகிற நேரம், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைகிற நேரம், கிராமவாசிகள் வந்து ரசூலுல்லாஹிடம் சொல்கிறார்கள் ஆமன்னா, காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு சொல்லுங்கள் நபியை குல் லம் துமினூ, நீங்கள் நம்பவில்லை. அதற்காக வேண்டி இன்னைக்கு ஹராம் வந்து ஈமான் கொண்டு விட்டோம்னா நம்பல் என்று சொல்லியவர் எங்களுக்கு, எங்களுக்கு அந்த அதிகாரம் தரப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர் நம்பினானா இல்லையா. அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே சொல்லுங்கள் லம் துமினூ, அவங்க நம்பவே இல்லை. ஏண்டா வலாக்கின் கூடு அஸ்லம்னா, அவர்கள் சொல்லட்டும் இஸ்லாம் ஆகிவிட்டோம் என்று சொல்லட்டும், முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று சொல்லட்டும், முஸ்லீம் வேற ஈமான் கொள்வது வேற, எல்லோரோடும் சேர்ந்து நாம் தொழுதால் முஸ்லீம் கட்டுப்பட்டு விட்டார், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார், அவர் சைதா செய்து விட்டார். ஈமான் என்பது கல்புக்குள் நுழைய வேண்டும், அவர்கள் கல்புக்கு ஈமான் நுழையவே இல்லை நபியே, அவர்கள் எப்படி ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்நுலகத்தில் மனிதர்கள் நடிக்கலாம், ஆனால் வெளிக்காட்சியிலே அவர் முஸ்லீமாக இருக்கலாம், அவருடைய கல்புக்குள் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று ரம்புல் ஆலமீனை அறிந்தவன், பேசுகிற என்னுடைய கல்வியை அவன் அறிந்தவன், கேட்கிற உங்களுடைய கல்வியை அவன் அறிந்தவன். அப்படி என்றால் ஈமான் என்று சொன்னால் என்ன? ஈமான் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று இருந்தால் நிறைய பேர் நம்பிவிட்டார்கள். அல்லாஹ் ஈமானை அப்படி குர்ஆனில் சொல்லவில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று கேட்டால் இன்னைக்கு நூத்துக்கு நூறு நம்முடைய பள்ளியில எல்லாரும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியும், அவருடைய வாக்குறுதிகளை நம்பணும். எத்தனை பேர் நாம் வட்டியில கை வைக்கலன்னு கேட்டால் அப்ப வழங்கும் அல்லாஹ்வை நம்பியவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்வுக்கு அஞ்சு எத்தனை பேர் நடக்கிறோம் நம்முடைய, அதாவது மறைவான வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில் நாம் இறைவனோடு எப்படி நடக்கிறோம் என்பதில் வைத்து நம்முடைய ஈமான் நமக்கு தெரியும். ஆமன்னா சொன்னவர்கள் நாங்கள், ஆமன் துபில்லா சொன்னவர்கள், அல்லாஹ்வை நான் நம்பிவிட்டேன் என்று சொன்னவர்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை வைத்து நாம் எவ்வளவு ஈமான் கொண்டு இருக்கிறோம் என புரியும். அல்லாஹ்வை நம்புவது என்பது அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வுடைய பெயர்களை எல்லாம் படிப்பது, பேர்களும் பண்புகளை முழுக்க புரிவது, அவனை முழுக்க நம்புவது. அவன் ரஜாக் என்றால் ரஜாக், இந்த ஹாஜியார் ரஜாக் அல்ல, அந்த அரசியல்வாதி ரஜாக் அல்ல, அவன் ரஜாக் என்று நம்பி இருந்தால் அவனையே நாடி நிற்பது. என்ன செய்ய, யாரும் கைவிட்டு எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, இப்ப வட்டி வங்கி மட்டும்தான் எனக்கு இருந்தது, என்ன செய்ய, நீங்க தருவீங்களான்னு கேட்டா நீ என்னடா அல்லாஹ்வை நம்பினாய். இதுதான் அல்லாஹ்வை நம்புவது என்பது, பொறுமையாக நின்று ரப்புடைய உதவி வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக நிற்பது. அவன் ரஜாக் என்பதை நான் நம்பி இருந்தால் அவன் அனுப்பி வைப்பான். இதுதான் நம்பிக்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ரஹ்மான் என்று சொன்னால்
ஒரு நாள் இந்த வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகள் அலை போன்று வீசுகிற நேரத்தில் அவன் கோபக்காரன் அல்ல, அவன் இறக்க முடியும் நம்பி நின்றார். அவன் இறக்கத்தை கண்ணால பார்க்கும் வரைக்கும் பொறுமையாக நின்றார். அவர் அல்லாஹ்வை ரஹ்மான் என்று நம்பியிருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அவருடைய இப்படி ஒவ்வொரு பாடத்தையும், அது விசாலமான பாடங்கள், இந்த பாடங்களை நாம் ரமலானிலே குர்ஆனை கடந்து போயிருப்போம். ரமலான் நமக்கு மிகப்பெரும் பாடமாக பயிற்சியாக தரப்பட்ட இந்த குர்ஆன் நிறைய பாடங்களை கடந்து போயிருப்போம். மரியம் சலாமுன் அலைஹா, ஒரு பெண், இன்னொருத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெண்களில் ஒரு பெண், சுபஹானல்லாஹ். அந்தாபுரத்தில் எல்லா பெண்ணையும் உட்கார வச்சு, இலங்கையில எல்லா பெண்ணையும் உட்கார வச்சு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெண் யார் என்று ஒரு பெண்ணை அல்லாஹ் சொன்னால், சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணை நாம் பார்க்க போவோம். அவருடைய பண்பு என்ன, இவர்களை மாறி எங்கள் மனைவிமார்களை மாற்ற வேண்டும் என்று துடிப்போம். ரப்புக்கு விருப்பமான ஒரு பெண்ணா மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அவர் அல்லாஹ்வை சொல்வது ரஹ்மான் என்று? குர்ஆனிலே நீங்கள் சூரா மரியத்தை கடந்து போனால் உங்களுக்கு தெரியும், ரஹ்மான் 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 என்றே பேசுவார். எப்ப ரஹ்மான் தெரியுமா? அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டும் அவர்கள் போய்விட்டார்கள். கொஞ்சம் அவர்கள் போனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திக்க வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் அவரை சந்திக்க வருகிறார் பத்தினி பெண் மரியம் சலாமுன் அலைஹா. அதாவது இந்த மார்க்கத்திலே பாகுபாடு இல்லை. அவர்கள் ஒரு இனம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்கிறார் என்று எங்களுக்கு வைராக்கியம் கொள்ள முடியாது. எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்றால் நபி, யகூதிகள் எங்களுக்கு இன்றைக்கு துரோகம் செய்கிறார் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் திட்டமாட்டோம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொய்ப்பிப்பார்கள். இந்த உம்மத்தை பொறுத்தளவில் நேர்மையும் நியாயத்தையும் அப்படியே கடைபிடிக்கும். எந்த விதத்திலும் வைராக்கியத்தையும் அந்த விஷயத்தையும் அந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக வந்ததால கொப்பளிக்க மாட்டோம். நீங்க லாயிலாயிலெல்லாம் மூசா ரசூலுன்றீங்க, நாங்க லாயிலாயிலெல்லாம் முகமது ரசூலான்றோம், நீங்க எங்க முகமது நபிக்கு ஏசுனா நாங்க மூசா நபிக்கு ஏசுவோம் அவுதுபில்லா, அப்படி நாங்கள் பேச மாட்டோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி இன்றைக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? அவங்க ரஹ்மான் என்று சொல்கிற நேரம் அவர்கள் கொஞ்சம் வெளியே போறார்கள். அக்ஸாவை விட்டு போனால் அங்கு ஒரு தனிமையான சந்திப்பு வருது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திப்பது என்பது மிக பாதிப்பான ஒரு விஷயம். என்ன சைத்தான் அவசரமா பக்கத்துல கூப்பிடணும் என்றா, ஒரு ஆண் பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்தால் போதும், அடுத்த விஷயங்கள் சைத்தான் முடித்து விடுவார். சைத்தானை தூரமாக்குவதற்குத்தான் நாம் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு வருகிறோம். இன்னவுலக்கும் அதுவும் அதுவா, அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை எதிரியாக பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்ப என்னாச்சு? அல்லாஹ்வை ஒரு செட்டப் செய்து கொடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு போன பிறகு ஒரு மனிதர் வருகிறார், யாருக்கும் தெரியாது. கத்தகத் பின் தூனிஹம் ஹிஜாபா, அல்லாஹ் சொல்கிறாங்க ஹிஜாபண்டா திரை, திரை என்றா ஹிஜாப் போட்டாங்க, ஒரு கர்டன் போட்டா கூட என்ன மறைச்சு ஹிஜாப் போட்டுன்னு தான் சொல்லுவோம். திரை போட்ட, அது மரத்தாலையும் திரை போடலாம், தாப்பையாலையும் திரை போடலாம், சுவர் அடித்தும் பள்ளி கட்டியும் தீப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் மக்களிடம் இருந்து ஒரு ஹிஜாப் எடுத்துக்கொண்டாங்கன்ற எவனுக்கும் தெரியாது. தனிமையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இந்த தனிமையில நிக்கிற நேரம் நம்ம ஒரு சோதிச்சோம். அவங்களை எப்படி சோதிச்சோம்? ஒரு பெண்ணுக்கு நரம்பு நகரம் அவள் குமரிப்பு குமரி வயதை அடைந்தாள், எல்லா உணர்வும் நிக்கிற நேரம் அவளுக்கு மத்தி அவளுக்கு பக்கத்துல ஒரு ஆம்பளைய கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தோம்? அல்லாஹ் வேணும் என்று செய்கிறாங்க. இது தற்செயலா நடக்கல, ஊர்ல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா அவங்கள்ட்ட இது ஹிஜாப் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நிக்கிற நேரம் நாங்க ஒரு மனிதர் அனுப்பினோம், பஷரன். எப்படி அனுப்புறோம் தெரியுமா? பஷரன் சவியா. அந்த சவியால நம்ம எல்லாரும் வருவோமானு தெரியாது. அதாவது பெர்ஃபெக்ட் மனுஷன், எந்த குறையும் சொல்லாத ஒரு ஆம்பளை. அல்லாஹ் பஷரன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா ஒரு பொடியை அனுப்பினான் வரலாம். அல்லாஹ் சொல்றா பஷரன் சவியா, எந்த குறையும் இல்லை ஒரு பொம்பளை கண்டா மயங்கரமா அவ்வளவு தன்மையோட பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனோட. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிற நேரம், அந்த பெண்கள் மயங்கி மயங்கி போற நேரம், யாரோ இங்க இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன், இல்ல தஸ்ரி பண்ணி கைத உண்ண அஸ்மு இலை இல்ல வாக்குமினல் ஜாகிலி, இந்த சூழ்ச்சியில நீ என்ன காப்பாத்தியால இந்த பொம்பளை என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அவங்க பக்கம் விழுந்துருவோம். யா அல்லாஹ் மடையனா, என்ன இங்க இருந்து அனுப்பிறியா அல்லாஹ், அவர்தான் கேட்கிற யா அல்லாஹ், எனக்கு சிறைச்சாலையை விருப்பம் அங்க அனுப்பிறியா அல்லாஹ். ஏன்னா அவர் சொல்ற என்னன்னா தூய்மைன்னு சொல்ல மாட்டேன், இத்தனை பொம்பளை வந்து என்ன அழைக்கிற நேரம் நான் விழுந்துட்டா. அவ்வளவு அழகு அவரு, அவரை பார்த்த உடனே இது மனிதன் இல்லப்பா மனக்குன் கரீம் என்றார். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அப்படி ஒரு கால இயலாத ஒரு மூடத்தை, கண்ணு தெரியாத ஒரு குருடர் அனுப்பல, அழகான ஒரு மனிதர் வந்து நிக்கிறேன். நின்ற உடனே அந்த அம்மா என்ன சொல்ல, நானும் தனியே தான் நிக்கிறேன், நீங்களும் தனியே தான், வாங்க பேசுவோம்னு பேசலாமா, குறைஞ்சபட்சம் உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்னி ஆவுது பேர் ரஹ்மான் மின்க இன் குந்த தக்கியான், உன்னிடம் இருந்து என்னுடைய ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ உண்மையாக ரஹ்மானுக்கு பயப்படுறதா இருந்தால் என்ன அர்த்தம்? அடுத்தது நீங்களே முடிவு செய்ய. இன் குந்த தக்கியா, நீ ரஹ்மானுக்கு பயந்தவரா தக்குவாதாரியா இருந்தான்றான். அவர் என்ன சொல்றாருண்டா, இல்ல இல்ல இல்ல, நான் உங்க ரஹ்மானிடம் இருந்து வந்த ஒரு தூதர்,
இந்த உலகத்தில் எவ்வளவோ நிகழ்வுகள் இந்த பகல்ல நடக்குது, அதை எதுவும் திருக்குர்ஆனில் இல்லை. எவ்வளவோ தலைவர்மார்கள் மீட்டிங் நடத்துறார்கள், ஐநாவில் நடக்குது, வீட்டோவை அமெரிக்கா பயன்படுத்துது, அது எதுவுமே குர்ஆனில் இல்லை. ஒரு பெண்ணோடு ஒரு மனிதராக வந்த ஒரு தூதர் பேசினாராம், அந்த பேச்சு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிச்சான். ஒட்டுமொத்த உம்மத்தும் இந்த ரமலானில் இதை கடந்து போயிருக்கு. உலகத்திலே அமெரிக்கர்களும் இதை ஓதினார்கள், உலகத்திலே பிரான்சில் இதை ஓதினார்கள், ஸ்ரீலங்காவில் நாமும் ஓதினோம் என்றால் இது அழியாது. இந்த டயலாக் அல்லாஹ் ஏன் சூஸ் பண்ணான் தெரியுமா? அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என்னுடைய ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும் என்றார். நீனும் தக்குவாத என்று வெளியே போங்க என்றார். இந்த நேரத்துல என்ன ஆச்சு தெரியுமா? துன்பத்துக்கு மேல் துன்பம். அவர் சொன்னாரு, உலாமன் ஜக்கியா, நான் உங்களுக்கு ஒரு புள்ளியை தர வந்திருக்கேன். அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா போச்சு. என்ன, வந்தவர் இறை தூதர் என்றாரு, ஒரு கிஃப்டா குழந்தைய தர போறாங்க. அவங்க கேட்கிறாங்க, எனக்கு குழந்தையா? அது எப்படி எப்படி வளம் எம்சி பஷர், என்ன ஒரு ஆம்பளை தொட்டதே இல்ல, வளமக்கு பகையா, நான் கெட்ட நடத்த உள்ள பொம்படியாக எனக்கு புள்ள கிடைக்குமான்னு அவட்டே கேட்கிறாங்க. இப்ப நீங்க வந்தீங்க இறை தூதர்ன்றீங்க, திடீர்னு குழந்தைய தர போறண்டா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் பார்க்கிற மாதிரி அல்லாஹ் பேசுகிறான். இதுதான் தான் ரகசியமா நடந்தது. அவர்கள் கெட்ட நடத்தி உள்ள பெண் அல்ல, அவங்க ரொம்ப மோசமான பெண் அல்ல, ரகசியமா நடந்தது. இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்துல யாவலகு குலாமன் ஜக்கியா அவங்க கேட்டாங்க, எனக்கு எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும், ஒரு ஆம்பளை என்ன தொடாம என்று கேட்டாங்க. அது அப்படித்தான் கால கதாலி. அல்லாஹ் சிலருக்கு பதில் கொடுப்பான் அப்படித்தான், அதுக்கு மேல கேட்காது. அது புரியுற ஆற்றல் இருந்தா உங்களுக்கு தரப்பட்ட அறிவு அவ்வளவுதான். அதுக்கு மேல கெமிக்கல் இப்படித்தான் நடக்க போகுது என்று சொன்னா அதெல்லாம் புரியணுமே. எங்களுக்கே இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ் புரியாது, அமெரிக்கால புரியுற ராக்கெட் சயின்ஸ். தலை சுத்தி விழுந்துடும் அந்த பாடத்தை நடத்தினா, அது அவனுக்கு சிலது புரியுது. இதே மாதிரி அது அப்படித்தான்ட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தையோட தத்தளித்து தடமாறி புள்ளியை தூக்கிட்டு அந்த அம்மா இப்பையும் ரஹ்மான் என்று தான் சொல்றான். நான் எதற்கு இதை போயிட்டு சொல்றேன், அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ரஹ்மான் என்றா ரஹ்மான் தான் அவன், ரஹ்மான் எப்ப ரஹ்மான் தெரியுமா? அவங்க கேட்கிறாங்க, யாரா இது நடக்க முன்னாடி மித்து கபலாத, இது நடக்க முன்னாடி நான் மௌத் ஆகக்கூடாதையா, குண்டு நசிய மனுஷியா, இவங்க எல்லாம் என்ன மறந்து போயிருக்கூடாது, மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணா நான் மாறக்கூடாது. அர்த்தம் என்ன தெரியுமா? பிரசவத்துல துடிக்கிற நேரம், குழந்தை பிறக்கிற நேரம், ஏழா பிரசவ வழி தாங்க ஏதாவது நான் சாகக்கூடாதுன்னு கேட்கல. அப்ப மரியமலைசலம் ரொம்ப கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா எங்க பெண்களே அப்படி சொல்ல மாட்டாங்க. இது மரியமலைசலம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் குழந்தைய பெத்து இந்த குழந்தைய இந்த ஊர்ல கொண்டு போனா வாப்பா யாருன்னு கேட்ட என்ன பதில் நம்புவாங்களா? நான் தூய்மையான பெண்ணை நம்புவாங்களா? எப்படி ஒரு பெண்ணுடைய மானம் அப்படி? அப்பையும் ரஹ்மான், எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரல, உங்க புள்ளைய நாலு பேர் அவதூறு சொல்லி நடு சந்தியில நிப்பாட்டினா சகோதரர்களே, அன்றைக்கு விளங்கும் அந்த வேதனையும் வருத்தம் எப்படி என்று. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய பெற்றெடுத்த இப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இது நடக்க முன்னாடி மௌத்தாக கூடாதா? மரியம் என்ற பேர் அறியக்கூடாத, யாரும் மரியம் மரியம் என்று எங்க ஊர்ல மறந்துடக்கூடாதா? திரும்பவும் மரியம் என்று வந்தா யா அல்லாஹ் துப்ப மாட்டாங்க காரு? அது நடக்குது. அப்பையும் ரஹ்மான் என்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைய களத்தை நெசுக்கி வீசிட்டு போனா காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான் போங்க என்றான். என்ன யா அல்லாஹ் நீ இவ்வளவு கோபமா நடக்கிறியா? ஏன் யா அல்லாஹ் எனக்கு பனிஷ் பண்றியா? அல்லாஹ்வுடைய ரஹ்மான், ரஹ்மான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப சொல்றாரு, வாப்பா கதவை திறந்து வெளியே போ, கெட் அவுட் என்று சொல்ற நேரம், இல்ல அர்ஜுமன்னுக்கு வஹ்ஜுர் நீ மலியா, வெளியே போ இங்கிருந்து சொல்ற நேரம், இப்ராஹிம் நபி எங்க அல்லாஹ் பத்தி சொல்றேன் ரஹ்மான் என்கிறார். அப்பையும் ரஹ்மான், வாழ்க்கையில பிரச்சனை வர்ற நேரம் ஒரு வாப்பா கடவுள் திறந்து வெளியே போ, வாப்பாட்ட யாபத்தி யாபத்தி என் வாப்பாவே லிம்மத்தை அபுதி செய்தார், ஏன் இந்த சைத்தான வணங்குறீங்க? அருமையா பேசுற நேரம் ஒரு வார்த்தையா புனைய என் அருமை மகனு வரல, இல்ல அர்ஜுமன்னுக்கு கல்லால எரிவோன்னு சொன்ன நேரம் அவர் ரஹ்மான் என்றார். என் ரஹ்மானிடம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இதுதான் அல்லாஹ் படிச்சு தர்ற பாடம். எங்களுக்கு எப்ப ரஹ்மான்? இன்னைக்கு ஒரு 500,000 ப்ராஃபிட் கிடைச்சா, இன்னைக்கு ஏதாவது ஒரு வந்தா ரஹ்மான், நாளைக்கு எடுத்தா அவன் ரஹ்மான் என்று வராது அல்லாஹ். இதுதான் ஈமான். அல்லாஹ்வை நம்புறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி நம்புறோம், அல்லாஹ்வுடைய பேரை எப்படி நம்புறோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை எப்படி நம்புறோம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையோட போறான், அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே நடந்து. இன்னொரு பிரச்சனை பூதாகரமா போகுது, பேசக்கூடாதுன்னா எப்படி? யாரையாவது கண்டா நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லணும். மரியம் நோம்பு பிடிச்ச அந்த காலத்துல யாரோடையும் பேசல, பல உக்கரையும் எந்த மனுஷனோடையும் பேசல. அதாவது அவங்க நோம்புன்னா இப்படி காட்டுவாங்க, இதான் நோம்பு அந்த காலத்து நோம்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையோட போறேன்னு எல்லாரும் சுத்துறாங்க. ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குமே, நீங்க சும்மா ஜும்மா முடிய கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க லைஃப்ல யாராவது உங்களை சேர்த்து பேசினா தப்பா, நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்க பிள்ளைகள் முன்னாடி நீங்க அவமானப்படணும் இருந்தா, உங்க மனைவி முன்னாடி அவமானப்படணும், அதை எப்படி இருக்கும்படி வச்சுப்பாரு?
அதே ஒரு பொம்பளைக்கு அப்ளை பண்ணி பாருங்க, அவருடைய வாழ்க்கையை கற்ப அறையினான். அதான் தூய்மை பத்தினி என்பது ஆம்பளையோட பொம்பளையோட சேர்த்து பேசுவோம். அப்படி ஒரு தப்பும் பண்ணாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையில குழந்தை விட வந்தா வாப்பா இல்லைன்னா நம்புவாங்களா? அவ மெல்ல மெல்ல வர்ற நேரம் அவ கால் நடுங்கிருக்கு, அவ கண்ணு மேலே கீழே போயிருக்கு, அவன் அவர் பொம்பளை அவ கையில தட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா என்ன சொல்ல போறோம், ரஹ்மான் என்று போறாங்க. போற நேரம் பேசவே இயலாது. அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, மரியம் என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிற, இது என்ன கேட்கிறாங்க. உங்க வாப்பா இப்படி இல்லையேப்பா, உங்க உம்மா இப்படி இல்லையே, ஹாரூன் சகோதரி அப்படின்னு அர்த்தம். நல்ல குடும்பத்துல வந்தாராச்சு, இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து இவ்வளவு பெரிய கேவலத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற, எங்க இருக்கா பாஞ்சு போன, இவ்வளவு நாளா காணலையே, ஆளை காணாம பொண்ணு இத்தானா, அவன் ஓடிட்டானா? நாங்க பேச முன்னாடி நிறைய பேசிடுவாங்க, அந்த அதையும் எடுத்து காட்டுற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை, நோம்ப முடிச்சுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படி பேசல. அவ அசந்து போய் ஊரெல்லாம் ஒரு சுத்தி பேசுற நேரம் கை குழந்தையோட நிக்கிற ஒரு தாய ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏன் பிடிச்சு போச்சான்னு தெரியுமா? அவர் ரஹ்மான் என்று நம்பினதைத்தான் சொல்றேன். வாயால ரஹ்மான் ஆயிரம் தடவை சொல்லலாம், ஹியாமுல்லை தொழுகைகளில் நாம் ஓதலாம், நம்ம ரஹ்மான் ரஹ்மான் சொல்ல எங்க வாழ்க்கையில ரஹ்மானை நிரூபிக்கிற ஒரு கட்டம் வருகிற நேரம் அவன் ரஹ்மான் நிரூபிக்கணும் அல்ல அப்படின்னு அறியார்களே. அப்படியே நிக்கிற நேரம் அவ்வளவு பேருக்கே அஷாரத்திலே அவ கொண்டே ஒன்றுதான் செய்யலாம், வேற ஒன்னும் பண்ண இயலால், இந்த கையாலதான் அவ பேசணும். ஏன்னா அவன் நோம்பு அவ காட்டுறான், இவர்கிட்டதான் கேட்கணும். என்ன எல்லாரும் திகைத்து பார்க்கிற மாதிரி ரஹ்மான் அவன் இறக்கத்தை காட்டுற மூமெண்ட் வருவது. அது ஒரு செகண்ட்ல வராது சகோதரர்களே, அது ஒரு செகண்ட்ல வராது. இந்த வானம் பிளந்து வரும், அது இந்த பூமி அந்த மனிதனை தாங்கி பிடிக்கும் அல்ல அப்படின்னு நல்லே. இது அருமையான ஒரு சந்தர்ப்பம். பொறுமையாகவும் தொழுகையோடும் நின்றால் அல்லாவுடைய உதவி வரும், அல்லாவுடைய உதவி கேட்பதுக்கு அது இருக்கிறது. அல்லாவுடைய நல்லடியார்களே, கை குழந்தையோட நிற்கிற அந்த புள்ள பேசுது, இன்னி அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த குழந்தை பேசுற அவ்வளவு பேரும் பார்க்கிறாங்க, ஆச்சரியம் அங்க நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன், ஒரு விஷயத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லாவை நம்பி விட்டோம் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்பணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹ் வாக்குறுதிகளை மீறமாட்டான், அல்லாஹ் ஒரு நாள் வாக்குறுதி மீறமாட்டான். திருமறை குர்ஆன் நெடுகிலும் வாக்குறுதிகள் இருக்கிறது, நெடுகிலும் எத்தனை சகோதரர்கள் மறைமுகமாகவும் நேரடியாக வட்டியில் கலந்துருக்கு. எங்க வியாபாரத்துல ஹலால் ஹராம் பார்த்தோமா, லஞ்சம் கொடுக்கறது சாதாரணமா கொள்கை சகோதரர்கள் பேசுறாங்க. என்ன செய்ய அன்றாவதுல போலீஸ் மாட்டினோம், இப்ப குடுக்காட்டி கொழும்புலேந்து திரும்ப வந்து சல்லி கட்டிட்டு போறதா ரசூலுல்லாஹ் ஹராம் என்றார்கள். அதுக்கு எப்படி வளைந்து கொடுப்பதல்லாவுடைய நல்லடியார்களே, ரஹ்மானை நம்பி இருந்தான், ரஹ்மான் நம்மளோட இறக்கமா நின்றால் இவர்கள் காட்டில இருந்து நிறைய வேதனை பட்டு வந்தால் அதை விட ஒரு பெரிய வேதனையில இங்க வந்து போறது. நாம் சரி காணுகிறோம், வளைந்து போகிறோம், நாம் நிறைய விடயங்களுக்கு இது பண்ணுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உடனே ரெடியா அவங்க அல்லாவோட போர் செய்யறதுக்கு எப்ப வட்டியில கை வச்சா, அல்லாஹோட போறனா கத்தியால செய்த போர் இல்ல, அல்லாஹ் அல்லாஹ் அழிப்பான், மூலதனத்தோட பொருளாதாரத்தோட அழிப்பான். அல்லா இதை நம்பினால் ஒரு மனிதன் நடுங்க மாட்டானா? என் வைஃபுக்கு பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்கிற உணவு ஹலாலா? எவ்வளவு ஏமாற்றம் அல்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் வளைந்து கொடுத்து நாம் ஒரு வரை விளக்கணும் வைத்திருக்கிறோம். மனிதர்கள் பிழை செய்வார்கள், இந்த உலகத்திலே யாரும் பிழை செய்யாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாது, உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க, அவனுக்கு தெரியும் தக்குவாதாரி, தூய்மைப்படுத்த இயலாது, நாம் நம்மளை சரி சொல்ல இயலாது, ஆனால் நாம் பிழையில் இருந்திருப்போ சரியை நோக்கி பயணிக்கணும் என்று ஒரு முடிவுக்கு வரது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் என்று தனியே குர்ஆனில் படிக்கிற நேரம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான்டா, இதுதான் ஈமான். அல்லாஹ்வை நம்பிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பணும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்பணும், அல்லாஹ்வுடைய பண்பை நம்பணும். இப்ப குர்ஆன் நமக்கு ஒரு பெரும் ஒளியை தரும், அல்லாஹ்வுடைய வெறுமனை கடந்து போவதல்ல, இதை அல்லாஹ் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துக்கு நூரை கொடுத்தோம், தெளிவான வேதத்தை கொடுத்தோம், அவர்கள் கழுதைகள் எப்படி ஏடு சுமக்குமோ அப்படி சுமந்தார்கள். கழுதைக்கு மேல என்ன புக் இருக்கு, என்ன கொப்பி இருக்கு, என்ன டாஸ்க், என்ன வச்சிருக்கு,
அதுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க சுமக்காதீங்க. அதாவது அவர்கள் கழுதைக்கு மேல் எப்படி கழுதைகள் ஏடு சுமந்தமான சுமந்தாங்களோ அப்படி சுமக்க வேணாங்க அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அப்படி என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை நமக்கு தருகிறார். அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நாம் படித்து பார்த்து விளங்கி அவைகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி தருகிறார். இந்த வானம் பூமி ஒரு மூமின் தன் ஈமானை ஒப்பு வைக்கிற நேரத்தில் இந்த வானம் திறக்கப்படுகிறது. இந்த பூமி அவனுக்காக வேண்டி தன் பரக்கத்தை கொடுக்கிறது. நான் சொல்லவில்லை இந்த வானம் பூமியுடைய பரக்கத்தை ஒரு தண்ணி மனிதன் பார்க்க போகிறான். யோகத்தில் மிகப்பெரும் அதிசயங்கள் நடக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். அந்த அதிசயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தரவு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சில வாக்குறுதிகளை கொடுக்கிறான். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறேன். அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறேன். வல்லாஹி ஒரு நாளும் பொய்யாது. நீங்கள் பள்ளிவாசல் இன்றைக்கு காலையில் வந்து அல்லது வீட்டிலிருந்து நீங்கள் காலேஜுக்கு ரை சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்ற நேரம் அல்லாஹ் உங்களை நினைத்து பார்ப்பான். என்னை நீங்கள் நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறேன். இது ஒரு வாக்குறுதி. ஒரு காலமும் இந்த வாக்குறுதி கிடையாது. நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறா என்ன? இது ஒரு வாக்குறுதி. அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாடா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் பலா காலிபடக்கும், உங்களை மிகைப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஏவனாலும் உங்களை மிகைக்கல, நீங்க தான் பலசால். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்குற வாக்குறுதி. இந்த வாக்குறுதிகளுக்கு மேலாக அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்தோடு நிற்கிற நேரம், அடிப்படுற நேரம், விரட்டுற நேரம் அல்லாஹ் சொல்றான், இந்த தீன், இந்த தீனை நம்ம வெளிப்படுத்துவோம், எல்லா தீனையும் விட இந்த தீனை நம்ம மேலே கொண்டு வருவோம் என்றான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த தீனை நம்ம மேல கொண்டு வருவோம், எல்லாத்தையும் மிகைத்து கொண்டு வருவோம். இன்னைக்கு அண்டாலபுரத்துக்கு வந்திருக்கு, ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ வரல. இது எந்த மௌலவியாலையும் செய்யலாது. உலகத்தில் மூக்கு மூளைகளுக்கெல்லாம் இது போயிருக்கேண்டா. இது யாரு கொண்டு வந்தது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல மைக்கையும் பிடிக்காது பேசின ரசூலுல்லாஹ். அவங்க சொன்ன கொள்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குதுண்டா. இப்ராஹிம் நபியை பார்த்தா சொல்றேன், மக்களுக்கு நீங்க அழைப்பு விடுங்க. அவங்க வருவாங்க, அவர் கேட்கல, யாருலாம் பாலைவனத்துல இருந்து காபத்துல்லா பட்டிருந்த அழைப்பு விடுத்த கேட்பாங்களா? இன்னைக்கு சவுதி கோமன் சொல்லுது வரலாறுல முதல் தடவையா 3 கோடி மக்கள், அதாவது ரமலானில் உம்ராக்கு வந்திருக்கிறாங்க. 3 கோடி, 10 நாள் வந்து 5 நாள் வந்து ஒரே ஃபுல்லா இருக்கல. அவங்க வந்து 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 போன கணக்கு கணக்கு எடுத்து சொல்றாங்க, இதுவரைக்கும் அறத்துக்கு இவ்வளவு வரவில்லை. இவ்வளவு மக்கள் இப்ராஹிம் நபி அண்டை கேட்கிற நேரம் அல்லாஹ் சொன்னா வருவாங்க. நீங்க சொல்லுங்க, யாரா நான் மைக்க பிடிக்கலையா அல்லாஹ், எனக்கு வாட்ஸ்அப் இல்லையே, ஃபேஸ்புக்ல லைவ் போடவா, இத அவர் கொண்டே இல்லை, நீங்க சொல்லுங்க, அதை நாங்க கேட்க வைக்கிறோம். பணக்காரர்கள், ஏழைகள், பேதம் இல்லாமல் காபாவை தவா பண்ணுவது காயிர, இது யாரு போட்ட கட்டளை? ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய கட்டளையை 1000 வருஷமா நிறைவேற்றலாம் நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு மனுஷன் போட்ட கட்டளை 1000, இந்த ஜும்மா அல்லாஹ் போட்ட கட்டளை, இது ஒரு மனிதன் அழைத்திருந்தா இன்றைக்கு 10 பேர், நாளைக்கு 5 பேர், கொஞ்ச நாளைக்கு பள்ளியை பூட்டணும் வரலன்னு அல்லாஹ் அழைத்த உலகம் எங்கும் இன்றைக்கு இந்த நேரங்களில் முஃமீன்கள் முஸ்லிம்கள் தன் வேலைகளை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒதுங்கி இருக்கிறார். அல்லாஹ் போட்ட கட்டளை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று சொன்னால் அது நடக்கும் என்றா நடக்கும். இதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு குர்ஆனுடைய வாதாக்களை நாம் கடந்து படித்து போற நேரம் நமக்கு அது இன்பத்தை தர வேண்டும் என்பதற்கு ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தை சுருக்கமாக கருதி ஒரு சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அதுல ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன வெற்றி நினைக்கிறீங்க? நான் இப்ப உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். பெருமானர் மக்காவுல வந்தாங்க, மதீனாவுக்கு போனாங்க. போன ரசூலுல்லாஹ் மதீனா ஒரு கிராமம், விவசாய மண், மக்கா ஒரு சிட்டி. சரி என்றால் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா சிட்டியில இருந்தா அமைக்கலாம், அதாவது கேபிட்டல் இருந்து தான் அமைக்கணுமே தவிர கிராமத்துக்குள்ள போய் அமைக்கல. மதீனாவில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா 100, 200, 300 என்று பெறுகிறாங்க. ஆனால் இதுக்கு பல வருடங்கள் எடுக்குது. மக்காவில் இருந்த முதல் 13 வருஷமா ரசூலுல்லாஹ் உழைச்சி 200 பேரை சம்பாதிக்கல. 13 வருஷம்
200 பேரை சம்பாதிக்கல. அவ்வளவு கஷ்டம். சாதிபி நபி வக்கசலன் மூணாவது அல்லது நாலாவது இஸ்லாத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து அடுத்த நாள் ஒரு ஆள் வருவாருன்னு நினைச்சேன். ஒரு கிழமைக்கு முறை பார்த்தேன், ரெண்டு கிழமையாச்சு, யாரும் ரசூலுல்லா கையை பிடிச்சி பையத் செய்ய வரல. அப்படித்தான் ஆரம்ப இஸ்லாம் இருந்தது என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இந்த உலகத்தை மிகைக்க போகுதாம், இது எல்லா மார்க்கங்களையும் மேலோங்க போகுதாம், இது இந்த துனியாவில் ஆட்சி செய்ய போகுதாம். எப்படி நம்புறது? ரசூலுல்லா மதீனாவுக்கு வந்துட்டார்கள், வந்தும் சொல்கிறார்கள், இப்பயும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. ஆனா ரசூலுடைய டோட்டல் லைஃப் 23 வருஷம் நபித்துவத்தில். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மேப் எடுத்து வேர்ல்ட் மேப்ப அப்படி ஒரு டொட்டை போடுங்க. இன்றைக்கு வீட்டுக்கு போய் உங்க பிள்ளையோட உட்காந்து மதீனாவை தேடி ஒரு டொட்டை போடுங்க. இந்த வேர்ல்ட் மேப்பை நீங்க போட்ட டொட் தெரியாது. ஏண்டால் நீங்க சவுதியை காட்டுவீங்க, இது மக்கா இது மதியான டொட்டை வச்சா ரொம்ப சின்ன டொட்டை இருக்கு உங்க சின்ன கையில் உள்ள வேர்ல்ட் மேப்ல. ஏண்டா கண்டங்கள் நாடுகளோட ஒரு சின்ன ஊரு இந்த மதியனால தொடங்குறது முழு வேர்ல்டுலயுமே. இன்னொரு 10 வருடத்துல வேர்ல்ட் மேப் எடுத்து இஸ்லாம் கலர் பண்ணினீங்கடா, ஒரு 20 வருஷத்துல அது எங்கெங்கயோ பறந்திருக்கும். அல்லாஹ் அப்படியாது சாதாரண உங்க முழு வாழ்க்கையை ஒப்படைச்சு நீங்க உங்களால என்ன செய்யலாம்? ஒரு வீடு கட்டலாம், ஒரு 100 ஏக்கர் வாங்கி போடலாம். பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச புரட்சி இந்த உலகத்துல ஜெர்மன் ரெவல்யூஷனும் செய்ய இயலாது, பிரெஞ்சு ரெவல்யூஷன்லையும் பார்க்க இயலாது, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய இயலாது. ஒரு ரெவல்யூஷன் என்ன ரெவல்யூஷன் தெரியுமா? மனிதர்கள் டோட்டலா மாறினார்கள். அவங்க சிரிக்கிறது மாறிச்சு, அவங்க அழுதது மாறிச்சு, அவங்க குடுக்கல் வாங்கல் மாறிச்சு, விட்டு கொடுப்பு மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. அது செய்யவே இயலாது, இம்பாசிபிள். இந்த உலகத்தில் எந்த பெரிய பேச்சாளருக்கும் செய்யலாது, எந்த பெரிய ஞானிக்கும் செய்யலாது, எந்த பெரிய அறிவாளிக்கும் செய்யலாது. ஏண்டா காட்டு முராண்டிகள் என்று இருந்தவர்கள் இவ்வளவு மாறினாங்க எப்படி? இதுல உள்ள ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், நீங்க எனக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சா பலாகாலி முழக்கும், எந்த வகையிலும் உங்களை மிகைப்பவர்கள் இல்லை. இப்ப நல்லா பாருங்க, ரசூலுல்லா கல்லு கட்டின ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்ட ஹதீஸ் தெரியும். அதாவது அஹ்சாபுல கல்லை கட்டிட்டு இருக்கிற ரசூலா சொல்றாங்க, கிஸ்ரா அழிந்தால், அதாவது ரசூலா சொல்றாங்க எனக்கு தெரிகிறது என்றாங்க. அதாவது பாரசீகத்துடைய வெள்ளை மாளிகையும் அதனுடைய கருவூலங்களும் முஸ்லிம்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுது. எப்படி நம்புறது? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ரசூலா சொல்ல போறாங்க அது உங்க கையில கிடைக்கும். அப்பா பெருமானார் மூத்தாகி 10 வருஷமாக சின்னத்துல நாங்க கதை கேட்டிருப்போம். இந்த அன்றாவது எல்லாரையும் உட்கார வச்சு நான் ஒரு கதை சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்டுருக்கிறீங்க. நாங்க அமெரிக்காவை, எங்களுக்கு அமெரிக்காக்கு ஆட்சி கிடைக்க போதுப்பா, ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் தான், நாளைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக போறாருன்னு நீங்க சிரிப்பீங்க. எங்க நாட்டு பிரசிடென்ட் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகுவாரான்னு கேட்பீங்க. அது எப்படிப்பா? எங்க நாடு அவ்வளவு சின்னது, இதுல இருந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகலாமா? உலகத்துல ஒரு வல்லரசு ரெண்டு பக்கத்துல நிக்குது, நாடுகள் நிக்கல. நான் உள்ள இளைஞர்கள் யோசிச்சு பார்க்க சொல்றேன், வெறும் கதையா கேட்காது. நீங்க போய் இப்ப கூகுள் இருக்கு, அறிவு களஞ்சியம் அடிங்க. ரோம பேரரசுக்கு எத்தனை வயசுன்னு அடிங்க. நான் அடிச்சு பார்த்தேன், மோர் தென் 1000 இயர்ஸ் ஓல்டு, 1000 வருடங்களுக்கு மேல பழமையானது ரோம பேரரசு. ரோம பேரரசு என்ன? நம்ம நாட்டுல கொழும்பு தலைநகரமா கொண்டு சீஜாவதனபுரம் கோட்டை வச்சு நம்ம நாடு இயங்குது. இதே மாதிரி ஒரு நாடு தலைநகரமா கொண்டு பல நாடுகள் சேர்ந்து அதுக்கு பேர் சாம்ராஜ்யம். ஒரு நாடு தலைநகரம், பல நாடுகள் அதை சுத்தி நிற்கும். இப்படி ஒன்று நம்ம பார்க்கல. எங்களுக்கு 1948 எல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறது, பிரிட்டிஷ் அப்படி இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து லண்டன் தான் இன்றைக்கு பொருளாதார தலைநகரம். இன்றைக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்தில் இருந்தாலும் கேபிட்டல் ஆஃப் எக்கனமி, வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன். ஏண்டா எல்லா சொத்தும் அங்கதான் போச்சு. இந்தியாவில் இந்த சொத்து, ஸ்ரீலங்கா சொத்து, பங்களாதேஷ் சொத்து, பாகிஸ்தான் சொத்து, இங்கோட தங்கம் எல்லாம் அங்க போச்சு. போன பிறகு சுதந்திரம் தந்தாங்க. ஆனால் அவர்கள் கையில் அவ்வளவு பணம் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் அப்படி சொல்றாங்க. சோ அந்த டைம்ல சொல்லுவாங்க, இரு நொபாசின் அதிராஜன் பாருங்க, ஏன் இங்க ஸ்ரீலங்காவையும் பிடிச்சிருக்கிறோம், அங்கேயும் பிடிச்சிருக்கிறோம், இந்தியாவையும் பிடிச்சிருக்கிறான்டா. இங்க வந்து சூரியன் உதிக்கிற நேரம் அங்க சூரியன் மறைஞ்சா இங்க உதிச்சிருக்குது, இங்க மறைஞ்சா அங்க உதிச்சிருக்குது. அதனால பிரிட்டிஷுக்கு சொந்தமான எந்த இடத்திலையும் எப்பொழுதும் சூரியன் உதிச்சுட்டே இருக்கும். சூரியன் மறையாத மிக பெரும் வல்லரசுக்கு சொந்தம் என்பார்கள் நம்ம அண்மையில கண்ட பிரிட்டிஷ். ஆனால் அவர்கள் இல்லாம போனார்கள். சோவியத் ரஷ்யா, ரஷ்யா இல்லாம போச்சு. இதே மாதிரி ரொம்ப பெரிய பலசாலிகள் ரெண்டு பேர் நிக்கிறனரும் நபித்துவம் அங்க வரப்போகுது. நுபுவத்துடைய ஆட்சி அல்லாஹ் கொண்டு வந்து வைக்க போகிறார். ரசூலுல்லா மதீனாக்கு போற நேரம் பேங்க் பேலன்ஸ் பார்த்து ரசூலுல்லாக்கு ஓட் போடல, 0 பேலன்ஸ். உடுத்த உடுப்போட போனால் மதீனாவில் வேர்ல்ட்ல எந்த பொலிட்டிக்கல் லீடரையும் அப்படி உட்கார வைக்கல. வேர்ல்டு தான் வெறும் உடுப்போட போன ரப்பு அவரை நபியாக கொண்டு வந்து தலைவராக மாத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப நபிக்கு என்ன
வாக்குறுதி கொடுக்கிறான்டா, உங்க உம்மத்தாரை எடுப்பாங்க. இதான் அலக்கல் கிசரா பலா கிசரா பதவு, இதான் அலக்கல் கைசர் பலா கைசர் பதவு. நவியே இந்த கிசரா கைசர் ரசூலா சொல்றாங்க மக்களுக்கு, மக்களே இந்த ரோமம் அழிந்தால் மறு ரோமம் இல்லை, பாரசீகம் அழிந்தால் மறு பாரசீகம் இல்லை, இஸ்லாம் போக போதுண்டாங்க. எப்படி அப்பா வயிற்றுல கல்லை கட்டிட்டு இஸ்லாம் போக போதுன்னு சொல்லுவாரு? இப்பனா அதுல டீட்டெயில் சொல்ல விரும்பல. ரசூலுல்லாஹ் மௌத் ஆகுறாங்க, வெறும் 12 வருடங்கள் அபூபக்கர் சித்திக் ஆட்சி செய்கிறார், இன்னொரு 12 வருடங்கள் உமர் பின் கத்தாப் ஆட்சி செய்கிறார், 10 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். அந்த ஆட்சியை பத்தி நீங்க எங்கேயும் போகாது. அது எப்படிப்பட்ட ஆட்சி, எங்கெல்லாம் போச்சுண்டா சுபஹானல்லாஹ். எந்த சஹாபாக்களை நம்ம சாப்பிட ஏலாண்டமோ, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் கீழே உழுவுறாங்க ஒரு நாள், பிள்ளைகள் மேல ஏறுது, பைத்தியம்மன் நினைச்சு என் மேல ஏறிச்சு, எனக்கு பசி தாங்க முடியாம நான் மயங்கி கீழே விழுந்த நாள் என்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டை நான் கடந்து போறேன், வயிறு தாங்க இல்லாத நான் வயிறை கொண்டு போய் பூமியில அழுத்தினேன். அவ்வளவு பசியுடைய கொடுமையை சந்திச்ச அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள், அவருடைய நிறைய வரலாறு இருக்கதை இந்த இடத்தில் சொல்லுவது பொருத்தமில்லை. அவ்வளவு கஷ்டத்தோட நின்றார்கள். ஒரு துண்டு ஈச்சப்பழத்த இன்றைக்கு நாம நோம்பு துறக்க எங்க நாட்டுல ஈச்சப்பழம் இல்லை, அரபு நாட்டுல இருந்து வந்து நாம 5-10 ஈச்சப்பழம் சாப்பிடுறோம். ஒரு ஈச்சப்பழத்தை துண்டு போட்டு எனக்கு ஒரு துண்டு, உங்களுக்கு ஒரு துண்டு, இவங்க தான் வறுமையில ஆக வறுமை. இப்ப நான் கொஞ்ச நாள் கழித்து அபூ ஹுரைரா பார்க்கிறோம், யாரு தெரியுமா, ஒருவர் அறிவிக்கிறார் அபூ ஹுரைரா இப்ப கவர்னர், அமீர், அவருக்கு இப்ப ஒரு பகுதிக்கு அமீர், அவர் வருகிற நேரம் போங்கப்பா அமீர் வருகிறார், அமீர் வருகிறார் என்று பாதையில யாரும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அபூ ஹுரைரா தன்னை மறக்கவில்லை. அவர் கையில் அபூர்வம் சிரிக்கிறாங்க, என் கையில லேஞ்ச் என்கிறாங்க. ஏனென்றால் லேஞ்ச தொடர அளவுக்கான ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு புடவையை சுத்தி கொண்டிருந்தவர்கள் இதெல்லாம் 100,000 ஆண்டுகள் போகவில்லை. அவர்கள் எந்த அளவு கண்டா, அவர் சொல்லுகிறார் அபூர்வம் பார்த்து, அவர் அமீர் வருகிறார், சந்தையில் நடந்து போகிறார், சிரித்து பேசுகிறார், அவருக்கு அவர் அமீர் என்பது மறந்துவிட்டது. இவர்கள் எழுதி வைத்ததை நான் சொல்கிறேன், இஸ்லாமிய வரலாறு அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறுகளை நான் படிக்கிற நேரம் எனக்கு கிடைத்த பாடத்தை அனுப்பினால் அங்கே ரசூலுல்லாஹ் மௌத், அபூபக்கர் சித்திக் மௌத் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாபை நாங்கள் சந்தித்தோம் என்கிறார். அங்கிருந்து வந்தவர்கள் அவர்களை சிலாகித்து எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மன்னர் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு போகிறார். காந்தி ஃபேமிலி நீங்க நினைச்சிடாதீங்க, இந்தியாவோட வறுமையான ஃபேமிலி. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் லண்டனுக்கு போய் படித்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கடா, ஜனாதிபதி, பிரதமர், அதாவது மந்திரி மகன்மார்கள் தான் போய் படிப்பாங்க. ஏழை பிள்ளைகளுடைய வீடுகளில் போயிட்டு லண்டன்ல படிக்க மாட்டாங்க. இன்றைக்கு அது ஓகே, காலி பூமியை விட்டுட்டு ரஷ்யால போய் டாக்டர் ஆயிட்டு வர்றாங்க, அஜர்பைஜான்ல போய் ஏதாவது எங்கயாவது போயிட்டு டாக்டர் ஆயிட்டு வர்றவங்க நிக்கிறாங்க. இன்றைக்கு அது கொடும்புல சர்வசாதாரணமா போகுது. எங்களுக்கு இங்க சீட் இல்லாட்டியும் வெளிநாட்டில இருந்து டாக்டர் ஆக்கலாம் என்று இருக்கு. ஆனா இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்தியா ஸ்ரீலங்கா அப்படிதான். அந்த டைம்ல லண்டனுக்கு அனுப்பி படிக்கிறா பெரிய சல்லிக்கார குடும்பம் தான் காந்தி ஃபேமிலி. மகாத்மா காந்தி அனுப்புறாங்க லண்டனுக்கு. லண்டன்ல அவர் போய் படிச்சது சாதாரண டீச்சர் இல்ல, உலகத்தில் அவருடைய டீச்சர் பேர் இன்றைக்கு தெரியும், லியோ டால்ஸ்டாய். யாருண்டா மகாத்மா காந்தியை விட லியோ டால்ஸ்டாய் மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பெரும் பெரும் எழுத்தாளர்களோடு பெரும் பெரும் படிப்பாளரோடு படிச்சுட்டு வந்த மகாத்மா காந்தி அவருடைய லண்டன் கல்ச்சரை கொண்டாந்து இந்தியாவுக்கு அப்ளை பண்ணல. மகாத்மா காந்தியை உண்மையாக இந்தியர்கள் நம்பினாங்க. முன்னாடி மகாத்மா காந்தி நிறைய படித்திருக்கிறார். ஆனால் அவர் வாயிலிருந்து அல்லாஹ் பப்ளிக்கா வெளியே கொண்டு வந்தது, இந்தியாவை மாத்தணும்டா, ஒரு உமர் வேணும் என்றார். அதுதான் நெஜ ஸ்டேட்மெண்ட். உலகமே அசந்து போனது, நீதியும் நியாயமும் உலகத்தில் நிலைநாட்டி விட்டு போனார் உமர் பின் கத்தாப். இதை நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு படிச்சு கொடுக்க மாட்டாங்க, அது டார்க் ஏஜஸ் என்று மறைச்சிட்டாங்க, அந்த பாடம் வராது. ரோம பேரரசை பத்தி இன்றைக்கும் பேசுறதுனாலதான் கேலண்டர்ல ஜூலை ஆகஸ்ட், இன்னைக்கு ஏன் பிப்ரவரியில 29 இருக்குது, உங்க பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, இது ரோம பேரரசு போட்ட கேலண்டர்ப்பா. ஆனா உமர் பின் கத்தாப் சிலபஸ் இல்லைங்களே, இந்த கேலண்டர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அமெரிக்கா போட்ட கேலண்டர் இல்ல. ஏன்பா பிப்ரவரி, ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட்
சீசன் வந்தார். ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்துச்சு. என்னடா உனக்கு 31 எனக்கு 31 பிப்ரவரில கழட்டி ஒருத்தன் உள்ளக போட்டான். இன்றைக்கு அதே டேட் கோடை நாங்கள் பயன்படுத்துறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ரோம பேரரசர் பவர் இன்றைக்கும் பாட புத்தகத்தில் படித்து கொடுக்கறாங்க, எவ்வளவு பவர் என்று பாருங்க. ஆனால் நிஜமாக உலகமே அமைதியாக இருந்து மிக அற்புதமான காலம் உமர் பின் ஹத்தாபுடைய காலம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் சொல்றாங்க வல்ல மாளிகை பாரசீகத்தின் அதை நாங்கள் கைப்பற்றினோம் என்றார். ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க தெரியுமா, ஹிஜ்ரத் போற நேரம் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எல்லாத்தையும் விட்டு விரட்டி ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்ற நேரம், ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்து ஊரை விட்டு போற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே அந்த நேரம் சுரக்காவை சந்திக்கிற நேரம் இது நடக்கும் என்றாங்க. நான் டீட்டெயிலா சொல்லுவதற்கு இடமில்லை என்பதனால் சுருக்கமா சொல்ல, நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. இது நடக்கும் என்றாங்க அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமானுடைய மரணத்துக்கு பிறகு சின்னத்துல கதை சொன்னா அமெரிக்காவை போய் நீங்க பிடிப்பீங்கண்டா, அது கதையா கேட்கலாம். சஹாபாக்கள் சொல்றாங்க உருமூசுடைய அந்த கிரீடத்தை வெள்ளை வெள்ளிகளும் தங்கமும் மதீனாவு கொட்டகத்தில் அனுப்பப்பட்டது. அது கொட்டகத்துக்கு மதீனா, இந்த உலகத்தில் தலைநகரமா ஆக்கப்படுகிறது மதீனத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி அப்பா உடுக்க தெரியாத அரபுகள் ஜஸ்டின் 23 அவர்கள் போய் பாரசீக மன்னரை பிடித்து அந்த ஆட்சியை பிடித்து ஒட்டகம் ஒட்டகமாக தங்கம் வருகிறது. உமர் பின் கத்தாபை திரும்பி பார்த்தார், அவர் மேல ஒரு தங்கத்தால் ஒரு டிரஸ், தலையில் ஒரு தங்க கிரீடம், தங்க சிம்மாசனத்தில் இருந்தாரா, அவருடைய கீழாடையில் 8 ஒட்டு போடப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் உத்த சுன்னா எனக்கு போதும், என் தலைவர் எனக்கு காட்டி தந்ததை விட இந்த சொத்து வேணாமண்டா வேணாம. உலகமே அதிர்ந்து போனது. தங்கத்தால் சாப்பிட்ட மன்னர்களை கண்டார்கள், தங்கம் தங்கம் குமிய ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பிவிட்டு தன்னுடைய ஏழ்மை வாழ்க்கையை சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். உலகம் அசந்து போனது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். துனியாவை தூக்கி அல்லாஹ் கையில் கொடுத்தார். ஏழு மண்டா நான் இந்த ஃபார்முலாவை எனக்கு சொல்லுங்க. எனக்கு தேவையான க்வெஸ்சன் என்ன தெரியுமா, எப்படி இந்த உலகத்தில் நினைத்து பார்க்க முடியாத வரலா, இவ்வளவு பாரசீகம் ரோமம் இதெல்லாம் முஸ்லிம்கள் கையில வந்துச்சான் அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஆமா போச்சன் பாருங்க, 1924 தான் துருக்கியிலிருந்து ஆட்சி பறிக்கப்படுகிறது. இவ்வளவு போச்சன்டா ரசூலுல்லாஹ் எப்படி பிடிச்சாங்க? இப்ப எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பெரிய படை பலம் ஆயுத பலம் சரி என்று நீங்க உட்கார வச்சு இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணுகிறேன். நீங்கள் ரோம வரலாறை படிங்க, அவர்களுடைய ஆயுதத்தோடு இன்றைக்கு இஸ்ரேல் எந்த ஆயுதத்தோட பயன்படுது, அந்த மாதிரி பலமான ஆயுதம், 1000 வருஷங்கள் பழமை. அரபுகளுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கும் ஆயுத களஞ்சியம் செய்யறதுக்கும் டெக்னாலஜியும் தெரியாது. அவர்கள் அதிகமானவர்கள், எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள். இவ்வளவுக்கு நபி வந்த உடனே ஆயுத களஞ்சியம் வந்துட்டு ரோம தடிச்சாங்க, வல்லாஹி இல்லை, ஆயுதத்தால் இது வரவே இல்லை. அப்ப எதால் வந்தது, அறிவால் வந்ததா? ரோம பேரரசில் படித்தவர்கள் மாமேதைகள் இவ்வளவு நிக்க அரபு நாடுகளில் எந்த ஒரு பல்கலைக்கழகம் இல்லாத நேரத்தில் எப்படி வந்தது? அடாவடித்தனத்தில் வந்ததா? அடாவடித்தனம் பண்ண லேசி, அங்கால உள்ள 2 பொம்மை போட்டாண்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படி வந்தது? மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்கினார்கள். பத்ரிலே இந்த வரலாறு ஆரம்பித்தது. அவர்கள் 300, அவர்கள் 1000, 3000, 1000, 3000. ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அந்த பரக்கத்து வானங்கள் திறக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு அவர்களுக்கு உறுதியாக மலக்குமார்கள் இறங்கினார்கள். அல்லாஹ் தன்னை ரஹ்மான் என்று காட்டினான். இந்த நபி இருக்கிற நேரம் தன்னுடைய ரஹமத்தை இறக்கினான். அந்த மக்கள் அதை கண்டு தன்னை நெறிப்படுத்தினார்கள், ஒழுக்கமாக மாற்றினார்கள். அல்லாஹ் அவர்கள் கையிலே துனியாவை கொடுத்தான். நீங்கள் தன் உலகத்துக்கு ஆட்சி என்றான். குர்ஆன் தன்னுடைய வாக்குறுதி நிரூபித்தது. அவர்கள் அந்த ஆட்சியை நீதமாக செய்தார்கள். அவர்கள் வீட்டுகளில் எதுவுமே கொண்டு போகவில்லை. எந்த உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றார், வேற மேட்டர் பேச. 29 நாள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசல. அந்த வரலாறு நீங்க நீண்ட வரலாறு. வீட்டுக்குள் வந்த உமர் பின் கத்தாப் பேச வந்தவர் உட்கார்ந்தார். பெருமானார் எழுந்தார்கள். அவருடைய கன்னத்திலே அப்படியே அச்சி நிக்குது. ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலில் ரசூலுல்லாஹ் தூங்கியிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஃபேமஸ். இப்ப ரசூலுல்லாஹ் மக்காவை பீட் பண்ணி விட்டார். இப்ப உலகத்தை பீட் பண்ணதான் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆரம்பித்து விட்டார்கள். மக்கத்து மக்கள் அடங்கி விட்டார்கள். இப்ப எழும்புற நேரம், வீட்டுக்கு வந்தா கொஞ்சோண்டு தண்ணி ஒரு பையில கோதுமை தொங்கு. உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் உட்கார்ந்தவர் எழுந்து ரசூலுல்லாஹ் நிக்கிறத அச்சி தெரிகிறது. அவர் பேச வந்தது பேச முடியல. ஒரு ஆம்புல தேம்பி தேம்பி அழுகிறார் என்றார். அதுவும் தைரியமான ஒரு ஆம்புல. பெருமானர் தன் கல்புக்குள் எவ்வளவு இடம் பிடித்திருப்பார் மக்களுடைய கல்புக்குள். அழுகிறார் ரசூலுல்லாஹ். உமர் அழாதீர்கள் என்றார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்.
யார் ரசூலல்லாஹ், எல்லா இடங்களுக்கும் போற நேரம் தங்கள் மன்னர்மார்களுக்கு செய்கிற எல்லாத்தையும் பார்க்கிறோம், நீங்கள் எங்களுக்குரிய தலைவர், ஏன் யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன உயிரைய கொடுக்கறடியான உம்மத், என்ன வேணும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ரசூலல்லாஹ் சொன்னார், இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போக வந்தவன் உமர், வாழ வந்தவன் அல்ல, நான் போக வந்தவன் உமர், இது நான் கடந்து போகிற இடம், எனக்கு எதுவும் வேணாம், ஒரு பஞ்சனை மெத்தை வேணாம் என்று சொன்னவர் தலைவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புடைய வாக்குறுதிகளை நின்றவர், தன் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைக்காதவர், எதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை, ரப்புடைய உதவிகளை நம்பிக்கை வைத்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாவதற்கு இப்ப 82 நாட்கள் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் வகை அறிவிக்கிறார், இசா ஜா அனசுருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்த போது, இசா ஜா அனசுரு உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில், மக்கள் இந்த மார்க்கத்துக்குள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். இவ்வளவு காலமா ஒருத்தர் வருவாரா, ரெண்டு பேர் வருவாரா என்று சொன்ன ரசூலுல்லாஹ் இஹ்ராத்தோட நிற்கிறார்கள். ஆயுதத்தை எடுத்து போய் வெட்டல, மக்காவுல ரத்த வெள்ளம் ஓடல, தன்னை கொல்ல வந்தவர்களுக்கு தன் ரசூலுல்லாஹ் பெரிய எண்ணத்தோட மன்னிச்சிட்டான். எங்களால எங்களுக்கு சின்ன துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கல, 10 வருஷமா ஊரை விட்டு விரட்டி 15 வருஷமா கொல்லணும் என்று வெளியே வந்தவங்களை பார்த்து உங்களை மன்னிச்சுட்டு சொன்னால், இவர் மனித புனிதர். இப்படி ஒரு கல்வி, நானாக்கு தம்பியை மன்னிக்கலாது, மனைவி கணவனை மன்னிக்கிறா இல்ல, உம்மாவோட வந்த சின்ன பிரச்சனைக்கு மகன் உம்மாவுடைய முகத்தை பார்க்கிறாரு சொல்ற நேரம் என்ன நம்முடைய கல்விகள். பெருமானர் அபூ சுஃபியான முன்னாடி வைத்து விட்டு மன்னித்து விட்டேன் என்றார்கள். குத்து கொலை செய்ய வேண்டு வந்தவர், உங்க தலையை வெட்டு வேண்டு வந்தவரை மன்னித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்தனே ஓடி ஒளிந்து தன் வீட்டிலே கதவை அடைத்து அபூ சுஃபியானை கூப்பிட்டு எடுத்து சொன்னார், உங்களை மன்னித்து விட்டேன். சுபஹான ரப்பி, இந்த கல்வி அல்லாஹ் கொடுக்கான், இதுதான் மாற்றம். நான் சொல்ல வந்த இடமேதான், அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்பது நாம் நம்மளை மாற்றிக் கொள்வது. இந்த மாற்றம் நடக்கிற நேரம் அல்லாஹ் கூட்டம் கூட்டமா வர்றான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இஹ்ராமோடு நிற்கிறார்கள். இஹ்ராம் என்பது ஆயுதத்தோட வேட்டையாடவே முடியாது, ஆயுதத்தோட வெற்ற இடம் இல்லை, இஹ்ராம் ஓட நிற்கிற நேரம் கூட்டம் கூட்டம் அவர் ரசூலுல்லாஹ் கண்ணால் பார்க்கிறார்கள். அந்த கண்ணு தெரிகிற தூரத்தையும் தாண்டி மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், உம்முல் குரா, தலைநகரம் காபத்துல்லா, இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டார்கள். கடைசி கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றி காட்டி விட்டார்கள். பெருமாளுடைய பணி முடிந்து விட்டது. இன்னும் 82 நாட்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பணியை முடித்து விட்டு இப்ராஹிம் நபி கேட்ட துவா கபூலாக்கப்பட்டு பெருமானார் தன் அல்லாஹ் சொல்றான், இஸா ஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிறனர், மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். வரைத்த என்ன செய்து குலூன ஃபீ தீனில்லாஹி அஃபாஜ் ஃபஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியே, நீங்க தஸ்பீஹில் ஈடுபடு, அல்லாஹ்வுடைய புகழ கொண்டு நிறைய தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இதுதான் உதவி வந்ததுக்கு பிறகு செய்ய ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதுவதை மாத்தி விட்டார். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர். இந்த குர்ஆன் இறங்கினதுக்கு பிறகு, இந்த ஆயத்து இந்த சூரா இறங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தஸ்பீஹும் இஸ்திக்ஃபாரும் ருக்குவிலும் சுஜூதிலும் நிறைய செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் வருகிற நேரம், இப்ப நீங்க கொஞ்சம் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி மக்கா என்னென்னு படி, அவங்கள உலகத்துக்கு தெரியாது, ரோம பேரரசு அந்த பூமியை பிடிக்கல. நாங்க போய் வரலாறுல கேட்கிறோம், ஏன் ரோமம் சிரியாவோட நின்றுச்சு, ஜஸ்ட் இந்த இடத்துல மக்காவுக்கு வரல. அவங்க சொல்றாங்க, ரோம பேரரசு என்னன்னு அந்த காலத்து வரலாற படிச்சு பாக்குற நேரம், இவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு நஷ்டம், இவங்கள்ட்ட என்ன இருக்குது, நீண்ட தூரத்துக்கு பாலைவனமும் கொஞ்சோண்டு ஒட்டகத்தையும் ஒண்ணுமே இல்லை, விவசாயம் இல்லை, இவங்களை பிடிச்சா எங்களுக்கு லாஸ்ட், சிரியா வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட், பாரசீகமும் ரோமும் சண்டை பிடிக்கும் சிரியாவுக்கு, சிரியாவில் சண்டை பிடிப்பாங்க, ஏண்ட இடமா ஓண்ட இடமா பவுண்டரி அங்க நடக்கும், இவங்களை எட்டி கூட பார்க்கல. ஏன் தெரியுமா, இவங்க படிக்க தெரியாத எழுத தெரியாது, அவங்களுக்கு திடீர் பிரச்சனை. மைத்திரிபால சிறிசேன இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆனப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அடுத்த நாள் எழும்பி அவர் சொன்னார், இந்த நாட்டில் நான் ஜனாதிபதியாண்டு பெட்ல தூங்கிட்டு நானே திடீர்னு எழும்பி நினைச்சேன், நான் ஜனாதிபதியா, ஏண்டா அவரு சாதாரணமா ஒரு இத கிராம சேவரா இருந்தவர், அவரு ஜனாதிபதியாண்டு கனவில் நடக்காது, நடந்து போச்சு. அல்லாஹ் உலகமே எழும்பி பார்த்துச்சு, ஜசீரத்துல ஆரம், அதுல ஒரு நபி வந்துட்டாரா, என்ன நடக்குது. இருக்கல் மன்னருடைய கடிதம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதே கடிதம் இன்றைக்கும் மியூசியங்கள் ரசூலுல்லாஹ் ஆல்வேத்தை எழுதினது. இருக்கல் மன்னருக்கு தைரியம் இஸ்லாத்துக்கு வாங்க, அந்த அளவுக்கு இஸ்லாம் பலமா நின்றுச்சு. ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ராஜ்ய தலைவருக்கு, நான் முஹம்மது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது, அஸ்லிம் தஸ்லிம், நீங்க கட்டுப்படுங்க, சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று தைரியமா எழுத யாரால் முடியும், இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய இது மிகப்பெரும் அற்புதம். அதனால் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத்,
அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். அன்பு சகோதரர்களே, இப்போ உங்களுக்குரிய பாடம் இந்த குத்துபான நான் பாடிதான் செஞ்சிருக்கேன். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தந்தால் எப்ப அல்லாட வாக்குறுதி நிறைவேறும் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்க்கு அவனுக்கு கொடுத்த வாதாக்களை நிறைவேற்றி அவனுக்கு உதவி செய்தார். அவன் சொன்னபடி கேட்ட குருவனின் குறுக்கும் என்னை நினைவுபடுத்துங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்றான். அல்லாஹ் நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்றான். அதனால் அல்லாஹ் அதை தெளிவாக படித்தால் ரப்பை நெருங்கலாம், ரப்பை நெருங்கினார். அல்லாஹுடைய இந்தியாவில் ஒரே ஒன்றை மட்டும் நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு பலர்கள் காரணம், அதில் ஒரு 30 வயசு பொடியன் தான் மிக முக்கியமான காரணம். ஷாத் பின் மஆத் ரழியல்லாஹு அவர் தான் மிக முக்கியமான காரணம். மதீனாவில் அவுஸ் ஹஜ்ரத் என்று ரெண்டு குளம், அதில் அவுசுடைய தலைவர் ஒரு பொடியனத்தான் அவங்க தலைவராக வச்சிருந்தான். அவுசும் ஹஜ்ரத் எப்பயும் சண்டை பிடிப்பார். ஷாத் பின் உபாதா இந்த பக்கம், ஷாத் பின் மஆத் இந்த பக்கம். அவருடைய கல்வியில் ரசூலுல்லாஹ் மேலே வச்ச பிரியத்தை நீங்கள் தனியை படிச்சு பாருங்க. நம்ம தேம்பி தேம்பி அழுவோம், அவ்வளோ பாசமும் நேசமும். மதீனாவுக்கு ரசூலுல்லாவை கையோடு கொண்டு வந்தவன், தன் ஆட்சியை விட்டு கொடுத்து ரசூலுல்லாவை அதில் வச்சு உட்கார வைத்து அழகு பார்த்தவன். அப்பொழுது 30 வயசு, மூத்தாப்புல 36 வயசு. அல்லாஹ் அவங்க உம்மா வாழப்புகளை இவர் மூத்தாயிட்டார், ஹஜாப்ல மூத்தாகிறார். அவருடைய சம்பவங்களை நிறைய நீங்கள் படிச்சீங்கன்னு உங்களுக்கு புரியும். அவருக்கு ஹஜாப்ல அந்த அகல் யுத்தத்தில் கையில் இது பட்டுச்சு, காயப்பட்டுட்டு அம்பு பட்டுட்டு வேதனை. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, பள்ளியில் ஒரு கூடாராமைங்க எனக்கு அடிக்கடி ஷாதை பார்க்கணும்ன்றான். எந்த அளவுக்கு அவரை பத்தி அவங்களை எவ்வளவு நேசத்தை சம்பாதிச்சிருப்பாருண்டா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து அவரை பார்க்குற நேரம் அழுவார். அந்த அழுக ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்குள்ள கேட்கும். உமர் பின் ஹத்தாப் அழுவார், அது கேட்கும். ஏண்டா மதீனாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் இஸ்லாம் இந்த உம்மத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் அவரை காரணமாக்கினான். இன்றைக்கு நாங்கள் ஷஹாதத் சொல்வதற்கு அவருக்கு ஒரு பகுதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவோ ரசூலுல்லாஹ் மக்கால போய் கூடாரமா தட்டி தட்டி உள்ளக போவாங்க. அப்ப ஹஜ்ஜிக்கு மக்கள் வருவாங்க, நிர்வாணமா நின்று விசில் அடிச்சு கை தட்டி ஹஜ்ஜி செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கூடாரமா போய் சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமா? எல்லோரும் சிரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி என்ன, இவர் நபியா? இப்படி செய்யற நேரம் ஒரு கூடாரத்துக்குள் நுழைகிற நேரம் தான் இவர்களுடைய நட்பு கிடைத்தது. எங்க ஊருக்கு வாங்க, உங்களை நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னவர், நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர். நான் கடைசியை சொல்கிறேன், ஷாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி பார்ப்பா. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அழமாட்டாங்க, ரசூலுல்லாஹ் இளைஞர்கள் அழமாட்டாங்க, கவலைப்பட்ட தாடி இப்படி பிடித்து கீழே பார்ப்பாரு. அப்பொழுது தெரியும் ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறாங்க. பெருமானார் லேசியில் அழமாட்டாங்க, என் வாப்பாவுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது, இது எனக்கு தெரியும் எங்க வாப்பா அழுகை. இது உமர் பின் ஹத்தாப். ஒரு நாள் திடீர் என்று ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் அவர் கூடாரத்தில் நிக்கிறார். இந்த கையுடைய காயம், அந்த காலத்தில் அவங்களுக்கு ஆபரேஷன் தெரியாது, சாம்பல் போடுவாங்க, இப்படி வீங்கி வரும், சில நேரம் அடங்கிரும், சில நேரம் வெடிச்சால் அது ரத்தம் தெறிக்கும், தெறிச்சா மௌத்துக்குரிய அடையாளம். இந்த ரத்தம் ஓடப்போக்கில் மக்கள் வந்து சொன்ன, யார சொல்லலாம், ஷாத் பின் முஆத்துடைய காயம் வெடித்து ரத்தம் செதறது. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை கொஞ்சம் பாருங்க, ஓடி வருகிறார், ஓடி வந்து ஷாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு கட்டி பிடிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஆனா இந்த லன்னி அபுதீபி, என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவரோட நடந்து கொள்வேன் என்கிறான். அல்லாஹ் என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்வேன். ஷாத் பின் முஆத்துடைய கல்பு நிறைய இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய மரண வேளையில் அவர் நினைத்திருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் மௌத்தார். இந்த உம்மத்தில் நிறைய பேர் நினைத்தார். உமர் பின் ஹத்தாப் அழுதார். ஒரு தடவை ஜுலைபி பிரதியோட ஜனாசாவை ரசூலுல்லாஹ் பிடித்து இப்படி வைத்து ஜுலைபி மின்னியான மின்னு ஜுலைபி எனக்குள் நான் உங்களுக்குள்ள சொல்ற நேரம், யா ரசூலுல்லாஹ் இப்ப நான் மௌத்தாகி நீங்க என்ன தூக்கி இப்படி ஒரு சொன்னார்கள் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு இறங்கினார்கள், அவர்கள் தூக்குறார்கள் ஜனாசாவை. இந்த ஜனாசாவுடைய வெயிட்லெஸ்ஸை சஹாபாக்கள் சொன்னார்கள், மலக்குகள் ஜனாசாவை தூக்கினார்கள், வானம் திறக்கப்படுகிறது இந்த உலகத்து மனிதர்களுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவிலே ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். அதுக்கு பிறகு சொன்னார்கள், குதுபா இடம் கொடுக்காது, அல்லாஹ்வுடைய நல்லடி
செய்கிறார்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில வாடுகிற நமக்குள் ஒரு லட்சியம் இருக்கிறது. குர்ஆனை நாம் படித்து அதனுடைய வாக்குறுதிகளை நம்பினால் அதுக்கேற்ப போனால் நாங்கள் மூமீன்களாக போனால் அல்லாவை சந்திக்கலாம். அல்லாவுடைய நல்லடியார்களே, நாம் நடித்தால் அதாவது மனிதர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் சொல்றானே, ஆம், அதாவது நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், மறுமையை நம்பிவிட்டோம், ஒபில்யோமில்லாஹ் வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் நம்பவில்லை என்ற அந்த கூட்டத்துக்குள் நானும் நீங்களும் ஆகக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அருள் பெற்ற பாக்கியமுள்ள அடியார்களாக மாற வேண்டும். வாஹர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.